செம்மறியாட்டின் திமிர் கதை. ஒரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள பெரிய பெரிய கொம்புகள் கொண்ட ஒரு செம்மறியாடு இருந்துச்சு. அது ரொம்ப திமிரா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. தன் கொம்பால யார வேணாலும் தோக்கடிக்க முடியுங்கிற தைரியத்துல அகங்காரத்தோட கெட்ட செம்மறியாடா அது மாறிடுச்சு. தன் கண்ணியப்பட்ட சின்ன சின்ன பிராணிகள் எல்லாத்தையும் அதோட கொம்பால குத்தி வேதனைப்படுத்த ஆரம்பிச்சது. இந்த விஷயத்தை கவனிச்ச ஒரு நரி அந்த செம்மறியாட்டுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சது. நேரம் பார்த்து அந்த செம்மறியாட்டு கிட்ட போய், இந்த சின்ன பிராணிகள் உன் கூட போராடுறதுக்கு தகுந்தவங்க இல்ல, உனக்கு சரியானவங்கள நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த நரி சொல்லுச்சு. அதை கேட்ட செம்மறியாட்டுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. யார் அந்த எதிரி அப்படின்னு நரி கிட்ட கேட்டுச்சு. அதோ அந்த மலைய பாரு, எவ்வளவு உயரமா இருக்கு, அதை நீ உடைச்சிட்டேன்னா அப்புறம் இந்த காட்டுல உன்னை விட பலசாலி யாருமே இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நரி புத்திசாலித்தனமா தோண்டி விட்டுது. கொஞ்சம் கூட யோசிக்காம செம்மல் பிடிச்ச அந்த செம்மறியாடு தன்னோட கொம்பால அந்த பாறையை முட்ட ஆரம்பிச்சுது. முட்டின உடனே பாறையில இருந்த மணல் எல்லாம் மேல விழ ஆரம்பிச்சுது. உடஞ்ச கொம்புகளை பார்த்த அந்த செம்மறியாடு லபோதி போன ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சது. செம்மறியாட்டுக்கு புத்தி வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டயும் ரொம்ப பணிவா பழக ஆரம்பிச்சது. குழந்தைங்களே, அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எதிராளியோட பலம் தெரியாம நாம மோதக்கூடாதுன்னு.